அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நடிகர் நடிப்பின் அசுரன் தனுஷும் நம்ம நடிகை ராதிகா சரத்குமாரும் ஏன் சரத்குமார் கூட சேர்ந்து நிற்கிற அந்த ஃபோட்டோஸ் பயங்கர பிரபலமாச்சு. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு வளையத்துக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு ரசிகர்களாக ரொம்பவே சிலாகிச்சாங்க. ஆனால் இப்போது வந்த செய்தி எல்லாரையும் ஒரு உழுக்கு உழுக்கியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. தனுஷ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வேறு ஏதாவது செய்தி இது பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது, இது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா, தனுஷின் தாயார் நம்ம ராதிகா சரத்குமார் மேலேயும் நடிகர் சரத்குமார் மேலேயும் ஒரு புகாரை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது நடிகர் சரத்குமாருக்கு சொந்தமாக சென்னை டி நகரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் தரைத்தளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் இருக்கார். அதே பக்கத்தில் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் நடிகர் தனுஷோட பெற்றோர்கள் கஸ்தூரி ராஜாவும் அவருடைய மனைவியும் இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் சொந்தமாக மாடி பகுதி இருக்குது. ஆனால் சரத்குமார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த மாடி பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்காராம். அது என்ன பிஸ்னஸ்ஸு, மீட்டிங்கா இல்லை வேறு என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அந்த பகுதிகளை ஆக்கிரமித்து வணிக ரீதியாக பயன்படுத்துவது தப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவர் மேலே வந்து தனுஷோட அம்மா வந்து கோர்ட்லேயே வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ இது குறித்து சரத்குமார்கள் சீக்கிரம் பதிலளிக்கணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு நம்ம நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த விஷயந்தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஒருவேளை ஏன் கோர்ட்டில் கேஸ் கொடுக்க அளவுக்கு சரத்குமார் வந்து இவங்க பேச்சை கேட்கலையா, இல்லை ஏற்கனவே சரத்குமார்கிட்ட பல தடவை சொல்லி சளிச்சு போய் தான் வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு வந்தாங்களான்னு தெரில. ஏன்னா இந்தளவுக்கு நட்பில் இருந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் நடிகர் தனுஷ் நடித்த மாரி படத்தோட ப்ரொடியூசரே யாருன்னு பார்த்தா நம்ம ராதிகா சரத்குமார் அவர்கள் தான். ஸோ அப்படியெல்லாம் இருந்து இப்போ வந்து திடீர்னு பார்த்தா தனுஷ் அம்மாவே சரத்குமார் மேலே இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் எல்லாரையும் பார்க்க வைக்குது.